அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கேழ்வரகு மாவில் அடை எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம அடை செய்கிறதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு பவுலில் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன், அது வந்து 150 கிராம் இருக்கும். ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு நான் வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து பிசைஞ்சுக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், நான் வந்து மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை வந்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கிறேன். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளை போட்டு தட்டிக்கலாம். ஒரு பாலித்தீன் கவரில் தான் நான் தட்டியிருக்கேன். வாழை இலை இருந்ததுன்னா அதில் கூட தட்டிக்கலாம். இப்போ தட்டியாச்சு, இதை வந்து தவாவில் போட்டுடலாம். எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், எடுத்துட்டு தவாவில் சேர்த்துக்கணும். இப்போ இது சுற்றியும் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இது திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து செஞ்சு முடிச்சிடலாம். இன்னொரு முறை தட்டி போடலாம். திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ஹெல்தியானது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம வேறு ஒரு புது ரெசிபியோட பார்க்கலாம். நன்றி.